தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சார்வரி ஆண்டில் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என பொதுவான பலன்களை சித்தர் இடைக்காரர் கணித்து உள்ளார். மேலும் இது குறித்த வீடியோவும் நம் சேனலில் வெளியாகி உள்ளது. அதனை பார்த்து பயன்பெறவும். தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு சார்வரி வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 தேதி அன்று 8:45 மணிக்கு ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகின்றது. இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு பகவான் மிதுனத்தில் இருந்து ரிஷபத்திற்கும், கேது பகவான் தனுசு ராசியில் இருந்து விருச்சக ராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றார். அதேபோல் முழுமையான குரு பெயர்ச்சியானது நடைபெறுகின்றது. 2021 ஆண்டு மார்ச் 25 தேதி அன்று இந்த குரு பெயர்ச்சி நடைபெறுகின்றது. இதன் காரணமாக குரு பகவான் மகரத்திற்கு பெயர்ச்சி அடைந்து சனி பகவானுடன் இணைகின்றார். அங்கு குரு பகவான் நீச்சம் அடைகின்றார். இருப்பினும் சனி பகவானின் ஆட்சி பலத்தின் காரணமாக குரு பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தினை அடைகின்றார். இதனால் பெரும்பான்மையான ராசிகளுக்கு பல நன்மைகள் நடைபெற உள்ளன. மற்ற ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு சற்று முக்கியமான மாற்றங்களை அனைவரது வாழ்விலும் ஏற்படுத்த உள்ளது. அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது குரு, சனி, ராகு மற்றும் கேது பகவான்களே ஆகும். குரு பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தினை அடைகின்றார். சனி பகவான் ஆட்சி பலத்தினை பெறுகின்றார். புலிபாணி சித்தர் மற்றும் பல ஜோதிட ஜாம்பவான்களின் கூற்றுப்படி ராகு பகவான் ரிஷபத்தில் நீச்சம் அடைகின்றார் எனவும், கேது பகவான் விருச்சிகத்தில் நீச்சம் அடைகின்றார் எனவும் கூறுகின்றனர். குருவின் பார்வையினை பெறுவதால் ஆண்டின் முதல் பாதியில் ராகுவின் மூலம் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகின்றது. இதனால் அனைவரது வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளது. அதனை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். புத பகவானை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இந்த சார்வரி வருடம் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் என பார்ப்போம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடத்திற்கும் 6 இடத்திற்கும் அதிபதி ஆவார். அவர் தற்பொழுது 5 இடத்தில் ஆட்சியில் இந்த ஆண்டு முழுக்க இருக்க உள்ளார். இவருடைய பார்வையானது மீனம், கடகம் மற்றும் துலாம் ராசியின் மீது விழுகின்றது. அவர் 5 இடத்தில் ஆட்சியில் இருப்பது நன்மையான அமைப்பாகும். இதனால் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்கும். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியானது உங்களுக்கு மகிழ்ச்சியினை அளிக்கும் விதத்தில் அமையும். புதிய பொருட்கள், பழைய வாகனங்கள், பழைய வீடுகள், நல்ல உடைகள் முதலானவைகளை வாங்கும் பாக்கியமும் ஏற்படும். நல்ல பணவரவு உண்டாகும். குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். சனி பகவானின் பார்வை காரணமாக வெளி உலக தொடர்புகளை நீங்களாகவே குறைத்துக் கொள்வது நல்லது. ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது எச்சரிக்கை தேவை. கணவன் மற்றும் மனைவி இடையே கருத்து மோதல்கள் ஏற்படலாம். யாருக்காகவும் ஜாமீன் தர வேண்டாம். குழந்தைகள் மூலம் உங்கள் துணையுடன் சண்டைகள் ஏற்படும். திருமணத்திற்கு தாமதம் ஏற்படலாம். தொழிலில் இருந்து வரும் வருமானம் வருடத்தின் பின்பாதையில் விட்டு விட்டு கைக்கு வந்து சேரும். சிறிது சிறிதாக வராமல் மொத்தமாக கைக்கு வரும். மூத்த சகோதரர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படலாம். மறுமணத்திற்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை நிலவும். ஆன்லைன் வர்த்தகம், தொழில் முதலானவை சிறப்படையும். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே தேவையில்லாமல் வார்த்தைகளை விட வேண்டாம். பேச்சில் கவனம் தேவை. யாருக்கும் வாக்குறுதிகளை தர வேண்டாம். முகத்தில் ஒருவித கவலை வெளிப்படும். குரு பகவான் மாதத்தின் முதல் பாதையில் அதிசார பெயர்ச்சியின் காரணமாக ஜூலை 2020 வரை மகரத்தில் நீச்சமடைந்தாலும் ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தினை உருவாக்க உள்ளார். பின்னர் மீண்டும் தன்னுடைய தனுசு ராசிக்கே பெயர்ச்சி அடைந்து மேஷம், மிதுனம் மற்றும் சிம்ம ராசியினை பார்ப்பார். 2021 ஆண்டு மார்ச் மாதம் குரு பகவான் மகரத்திற்கு பெயர்ச்சி அடைந்து மீண்டும் நீச்சபங்க ராஜயோகத்தினை ஏற்படுத்துவார். இதனால் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு வருடத்தின் முதல் பாதையில் நல்ல அதிர்ஷ்டகரமான ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும். புதிய வாகனங்கள் முதலானவைகளை வாங்குவீர்கள். ஒரு சிலர் நிலம், வீடு முதலானவைகளை வாங்குவர். மகிழ்ச்சி அதிகரிக்கும். குருவின் இந்த நிலையின் காரணமாக பலவிதமான வெற்றிகள் உண்டாகும். ஈடுபடும் முயற்சிகளில் அதிரடி வளர்ச்சியினை அடைவீர்கள். விவசாய நிலங்கள், ஆடை ஆபரணங்கள், இருசக்கர வாகனங்களை வாங்கும் வாய்ப்புகள் உள்ளன. தொழிலில் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கும். வராமல் இருந்து வந்த பணம் கைக்கு வரும். 2 தாரத்தால் பல நன்மைகள் ஏற்படும். விரும்பிய பணியிட மாற்றம் கிடைக்கும். தொழிலில் அபரித வளர்ச்சி உண்டாகும். கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சமூகத்தில் உயர் அந்தஸ்தில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும்.
வருடத்தின் பின்பாதையில் குருவின் பார்வை பலனால் திரும்பிய வேலை கிடைக்கும். அடைக்க முடியாமல் இருந்து வந்த கடன்களை அடைப்பீர்கள். அதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த தேக்க நிலை மறையும். தொழிலில் அதிரடி வளர்ச்சி உண்டாகும். நீங்களே அதனை எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். இந்த ஆண்டு உண்மையில் உங்கள் ராசிக்கு சிறப்பாகவே இருக்க உள்ளது எனலாம். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் நீச்சபங்க ராஜ யோகத்தினை உருவாக்குகின்றார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஆண்டின் 2 பாதியில் 3 இடத்தில் இருக்க உள்ளார். செப்டம்பர் 2020 ஆண்டு வரை மிதுன ராசியில் இருக்கும் ராகு பகவானால் தொழிலில் பல கடினமான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கடுமையாகவும் உழைப்பீர்கள். அதிர்ஷ்டம் வருமா எனவும் ஏங்கி இருப்பீர்கள். அவையாகும் ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் மாறும். மாமியார் உடனான உறவில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு இருக்கலாம். அவையும் வருகின்ற ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் முழுமையாக மறையும். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் இருக்கின்றார். இதனால் உங்கள் தாயுடன் பிரச்சனைகள் ஏற்படலாம். தாயுடன் நல்ல உறவு நிலை நீடிக்காது. படிப்பில் மந்த நிலை உண்டாகும். 2021 ஆண்டு நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சிக்கு பின் ராகு பகவான் குருவின் புண்ணிய பார்வையினை பெறுகின்றார். இதனால் பண வரவு நன்றாக இருக்கும். தொழில் மூலம் வரும் வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கேது பகவானால் தாயுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி அவர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உங்கள் இளைய சகோதரருடன் பிரச்சனைகள் ஏற்படலாம். அவர் மீது உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் போகும் வாய்ப்புகள் உள்ளன. வீண் முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்ப்பது நன்மையை அளிக்கும். ஆக மொத்தம் உங்கள் கன்னிராசிக்கு 97% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க சிவபெருமானையும் காலபைரவரையும் வணங்கவும். குலதெய்வ வழிபாடு சிறப்பினை வழங்கும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.